الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد கண்ணியத்துக்குரிய உலமா பெருமக்களே, இன்று இந்த மர்ஹூம் எம்.எச்.எம் அஷ்ரஃப் அவர்களுடைய மரண தினத்திலே அவரை நினைவூட்டுகின்ற ஒரு நினைவு கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய மலையடி கிராம வட்டார தலைவர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய இளைஞர்கள், வயோதிபர்கள், எங்களுடைய பெண்கள், இந்த வீடுகளிலே அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய தாய்மார்கள், அத்தனை பேரையும் வரவேற்றவனாக விழித்தவனாக என்னுடைய சிறிய உரையை ஆற்றலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த சமூகத்தினை ஒரு நெறிப்படுத்தி இந்த சமூகத்துக்கு ஒரு கட்டுக்கோப்பான பாதையை காட்டித்தந்து இந்த பல்லின சமூகத்துக்கு மத்தியிலே வாழ்கின்ற முஸ்லீம் சமூகத்துக்கான ஒரு சிறந்த வழியை இந்த சமூகத்துக்கு தனித்துவமான முறையிலே காட்ட வேண்டும் என்ற தனி மனித முயற்சியினுடைய வெளிப்பாடாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் என்ற ஒரு கட்சியினை உதயமாக்குவதற்காக தன்னுடைய இளம் காலத்திலிருந்து, தன்னுடைய இளம் பிராயத்திலிருந்து கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்த எங்களுடைய தலைவர் அவர்களை நாங்கள் இன்று நினைவு கூறி கொண்டிருக்கின்றோம் என்றால் அதில் ஏதோ ஒரு வித்தியாசமான செய்தி எங்களுடைய உள்ளங்களிலே பதிந்திருக்கின்றது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய தலைவராக இருக்கின்றார். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையிலே கடந்த பல ஆண்டுகளாக முஸ்லிம் சமூகம் பல்லின சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு சிறுபான்மை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தது. பெரும்பான்மையான சமூகத்தினுடைய ஆட்சிகளுக்குள்ளே எங்களுடைய முஸ்லிம்கள் இளைமறை காய்களாக இருந்து அவர்களுடைய ஆட்சிகளை செய்து கொண்டிருந்த வரலாறுகளை தாண்டி பல உரிமைகளும் அபிலாசைகளும் எங்களுடைய சமூகத்துக்கான உரிமைகள் அபிலாசைகள் மறைக்கப்பட்டிருக்கின்ற அந்த மிக முக்கியமான செய்தியினை, உண்மையான அந்த விளக்கத்தினை விளங்கிய எங்களுடைய தலைவர் எம்.எச்.எம் அஷ்ரஃப் அவர்கள் இந்த சமூகத்தை ஒரு வெற்றிகரமான சமூகமாக உரிமைகள் முழுவதையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த மண்ணிலே அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் மூலமாக 1982 அவருடைய சிந்தனையை வெளிப்பாடாக கொண்டு வருவதற்கான ஆயத்தங்களை ஏற்படுத்தி இந்த நாட்டிலே இருந்த அம்பாறை மாவட்டத்திலே விசேடமாக கிழக்கு மாகாணத்திலே இருந்த இளைஞர்களோடு தன்னுடைய எண்ணங்களையும் தன்னுடைய அபிலாசைகளையும் வெளிப்படுத்தி அவர் இந்த நாட்டிலே இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதை செய்ய முற்படுகின்றார் என்ற வியூகங்கள் அத்தனையும் இலக்கு நோக்குகள் ஊடாக மிக தெளிவான முறையிலே விளங்கப்படுத்தினார்கள். இதன் ஊடாகத்தான் 1986களிலே மிக தெளிவான முறையிலே இந்த கட்சியை நாம் ஆரம்பிக்கின்றோம் என்ற நல்ல சிந்தனையோடு 1987 அல்ஹம்துலில்லா முதலாவது தேர்தலுக்கு முகம் கொடுத்தார்கள். அப்போது அம்பாறை மாவட்டத்திலே பாரிய ஒரு வரவேற்பினை பெற்றார்கள். ஏனென்றால் சம்மாந்துறையை புறப்படமாக கொண்டு, கல்வினையை வளப்புடமாக கொண்டு அவர்கள் இந்த மண்ணிலே எதை செய்ய போகின்றார் என்பதை மிக தெளிவாக விளங்கிக் கொண்ட இளைஞர்களுடைய வேகமான வேலையின் காரணமாக இன்று இந்த கட்சியினுடைய வேகம் அதனுடைய தெளிவும் மிக தெளிவாக சென்று கொண்டிருந்த போது எங்களுடைய தலைவர் அவர்கள் அடுத்தடுத்த இலெக்ஷன்களிலே எவ்வாறு முகம் கொடுக்க முடியும், அதனை நாங்கள் எவ்வாறு கொண்டு செல்ல முடியும், தலைமைத்துவம் என்றால் என்ன என்பதற்கு சரியான உதாரணமாக இருந்து எங்களுடைய இறுக்கமான சூழ்நிலையிலே இனக்கலவரம் போன்ற பாரிய சவால்களுக்கு மத்தியிலே பெரும்பான்மையாக இருக்கின்ற எங்களுடைய அடுத்த இன பிற இன சகோதரர்களுக்கு மத்தியிலே எவ்வாறு நாங்கள் எங்களுடைய உரிமைகளை கொண்டு செல்ல முடியும் என்ற நல்லெண்ணத்தோடு மிக கவனமாக இளைஞர்களை வழிநடத்திக் கொண்டிருந்த அந்த திறமையான தலைமைத்துவத்தை எங்களால் மறக்கடிக்க முடியாது. எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே மதீனா நகரத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற போது நடுநிசி இரவிலே ஒரு பெரிய சத்தம் கேட்கின்றது. அந்த சத்தத்தை எல்லா மக்களும் உணர்ந்து வெளியிலே வந்து அங்கராய்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அசரீதியான சத்தம் ஒன்று கேட்டது. எங்கே கேட்கின்றது என்று சத்தம் கேட்ட திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்ற போது ஒரு குதிரை புலம்பனை சத்தம் கேட்கின்றது. வெகு தூரத்திலே அந்த சத்தம் கேட்கின்ற போது அவர்கள் எங்கு அந்த செல்ல கேட்கின்றதோ அந்த திசையை நோக்கி பார்க்கின்ற போது ஒரு குதிரை வேகமாக வந்து கொண்டிருந்தது. அதிலே ஒரு மனிதர் பயணித்து வந்து கொண்டிருந்தார். கிட்டத்திலே வந்த போது பார்த்தார்கள், அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, எங்களுடைய தலைவர் முகமது கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்தார்கள்.
Ange, our Katargal, Ningal Yellow, and the Saturday Katavari, and the Hill in the Katargal, Aram Yasula, Vandu, in the Puria Bodu, Naram and the Saturday, Kurtu with the Tangariva and the Tisino Kitchen Dream, Yedu with the Mane, Ariadangal, Satam Katar Kerry, Ningal, Lord, Nimadiak and the Tungal in the Purnagal. In the Vulangan or William and Evandal, Talamitum and Ral, Udamidiak and the Karatik Chandri, Mudiri Tane. அர்ப்பணித்து அதனை பார்த்து விட்டு வந்தார்களே அதுதான் தலைமைத்துவம் இவ்வாறான ஒரு தலைமைத்துவத்தை தான் எங்களுடைய தலைவர் எம்.எச்.எம் அஷ்ரப் அவர்களும் எங்களுக்கு செய்தார்கள் அந்த காலம் 89 90 போன்ற காலங்களிலே மிக கவனமாக இந்த முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்தினார்கள் கடந்த எல்டிடியினர் மிக கோரமான முறையிலே இந்த சமூகத்தை தாக்கிக் கொண்டிருந்த போது எங்களுடைய இளைஞர்களை வீடு வீடாக சென்று அரட்டி சுட்டுவிட்டு சென்ற காலத்தில் கூட எங்களுடைய இளைஞர்களுக்கு தஞ்சம் கொடுத்து உடம்பிலே அவர்களை மறைவிடத்திலே வைத்து வாழ வைத்து இந்த எல்டிடியினருடைய கண்களிலே படாமல் அவர்களை பாதுகாத்து இந்த கட்சியினை வளர்த்தெடுப்பதற்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு தலைவராக நாங்கள் இன்று பார்க்கின்றோம் அதே போன்று இந்த சமூகத்தை முடிவுக்கு கொண்டு வருவது எப்படி என்ற சிந்தனையை நாங்கள் பார்க்கின்ற போது நிச்சயமாக எம்.எச்.எம் அஷ்ரப் அவர்களுடைய இலக்கும் நோக்கும் மிக தெளிவாக இருந்தது அதன் மூலமாகத்தான் உரிமைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் பெரும்பான்மையினுடைய கட்சிகள் இரண்டு இருக்கின்றது இந்த இரண்டு கட்சிகளுக்கு மத்தியிலே ஒரு அதாவது பேரம் பேசுகின்ற சக்தியை உருவாக்கி அரசாங்கத்தை நிறுவுகின்ற அந்த சக்தியை எங்களுடைய சிறுபான்மையினுடைய கையிலே கொண்டு வருகின்ற அந்த தன்மை இந்த விகிதாசார பிரத்துவ முறையிலே இருக்கின்றது விகிதாசார பிரத்துவ முறை தோற்றுவிக்கப்பட்டது சிறுபான்மையினரை அழிப்பதற்காக அல்லது அவர்களுடைய உரிமைகளை இரத்தாக்குவதற்காகத்தான் ஆனால் அல்லாவினுடைய ஏற்பாடு தலைவர் எம்.எச்.எம் அஷ்ரப் அவர்களின் ஊடாக எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது 12 வீதத்துக்கு மேல் இருந்த வெற்றி புள்ளியை 5 வீதமாக மாற்றுகின்ற சக்தி அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான் எனவே இந்த 5 வீத வெட்டுப்புள்ளியின் மூலமாக இந்த சிறுபான்மையினருக்கு வெற்றி கிடைத்தது எனவே இந்த வெற்றி அல்ஹம்துலில்லாஹ் போதுமானதாக இருந்தது 1994 ஆண்டு சந்திரிக்கை அம்மையாரோடு பேரம் பேசுகின்ற ஒரு சக்தி எங்களுக்கு கிடைத்தது என்றால் அது மிகையாகாது ஏனென்றால் என் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த மூலமாகத்தான் பாரிய ஒரு இளைஞர் சமூகத்துக்கு ஒரு பெரிய எழுச்சியை கொடுத்தது என்றால் அதுவும் எங்கள் அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு உண்மையான விடயம் என்பதுதான் இதனுடைய முழு வடிவத்தின் விளைவாக நாங்கள் பார்க்க முடியும் இந்த இலக்கை வெற்றி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு பாரிய இரண்டு அமைச்சுகளை பெற்றார்கள் அதிலே ஒரு அமைச்சின் மூலமாக இந்த நாட்டிலே இருந்த பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பு அளிக்கப்பட்டது இரண்டாவது அமைச்சின் மூலமாக நாங்கள் இனக்கலவரத்தின் மூலமாக எங்களையும் எங்களுடைய சொத்துக்களையும் உயிர்களையும் இழந்திருந்தோம் அதனை மீட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை கிடைத்தது ஆனால் இன்று அந்த கட்சியிலே 2000 ஆண்டு வரை வந்த அந்த மகிழ்ச்சிகரமான தலைமைத்துவத்தின் பின்னால் இந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே பெற்ற வெற்றிகள் அத்தனையும் 2000 ஆண்டிலிருந்து நாங்கள் இழக்க ஆரம்பித்து இன்று 16 வருடங்களாக தொடர்ந்தாக இழந்திருக்கின்றோம் என்பதை நான் மிக தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அன்று இருந்த தலைமைத்துவத்திற்கும் இன்று இருக்கின்ற தலைமைத்துவத்திற்கும் நாங்கள் ஏணிக்கும் மடுவுக்கும் மலைக்கும் இடையிலான தொடர்பை நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் இந்த தலைமைத்துவம் கட்சியை காப்பாற்றுகின்ற வேலையிலே தான் அதிகமாக இருக்கின்றது முஸ்லிம்களுடைய உரிமைகளிலோ அல்லது முஸ்லிம்களுடைய மறுக்கப்பட்ட உரிமைகளில் அபிலாசைகளை தாங்கள் வந்து கொள்வதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் இடமளிக்கவில்லை ஆனால் என் அன்புக்குரிய சகோதரர்களே நீங்கள் மிக தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் எங்களுடைய கிழக்கிலே உதித்த தலைமைத்துவங்கள் வெற்றிகரமாக முன்கொண்டு செல்லப்பட வேண்டுமாக இருந்தால் அவ்வாறான தலைமைத்துவங்கள் சீராக கொண்டு செல்லப்பட வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மண்ணிலிருந்து எங்களுடைய இரத்தத்திலிருந்து கஷ்டப்பட்ட வெளி அதாவது துப்பாக்கி ரவைகளின் கலர்களை தணல்களை கண்டவர்கள்தான் அதனை சீராக கொண்டு செல்வார்கள் என்பதில் நல்ல உதாரணம் இருக்கின்றது ஏனென்றால் இன்று நாங்கள் படுகின்ற அவலங்கள் கஷ்டங்கள் அத்தனைக்கும் மத்தியில் இந்த தலைமைத்துவங்கள் தாங்கோடுத்தனமாக தெரிகின்றது இன்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் தலைவர் எம்.எச்.எம் அஷ்ரப் அவர்கள் இணைந்த வடகிழக்கிலே தென்கிழக்கரக ஒன்றை ஏன் கேட்டார்கள் என்று தெரியாது கரையோர மாவட்டம் என்ற ஒன்றை ஏன் கேட்டார்கள் என்ற விளக்கம் தெரியாமல் தான் இந்த தலைமைத்துவங்கள் இருப்பதை போன்று என்று விளங்குகின்றது ஏனென்றால் அந்த இணைந்த வடகிழக்கில் தான் தென்கிழக்கரகை கேட்டார்கள் இன்று அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வடக்கும் கிழக்கும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு பிரிக்கப்பட்டால் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது வடக்கு பிரிக்கப்பட்டால் அது வடக்கு தமிழர்களுக்கு சொந்தமானது போன்று இன்றும் கிழக்கிலங்கை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு சொந்தமானது என்பதை காட்டுகின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் தவறவிட்டிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் கிழக்கு முஸ்லிம்களுக்குரியது என்பதை நிரூபித்து காட்டுகின்றோம் தயாராக இருக்கின்றோம் ஆனால் வடகிழக்கு இணைந்த வடகிழக்கிலே தான் நாங்கள் தென்கிழக்கு அரை கோட்டோம் இப்போது மீண்டும்
இந்த இணைந்து வடக்கு கிழக்கையும் கிழக்கையும் முடக்கின்ற வேலை திட்டத்திலே கடுமையாக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்சியினுடைய தலைவரை பார்க்கின்ற போது நாங்கள் கண்ணீர் சென்று அளவண்டிய ஒரு சூழல் எங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் அன்றைய எங்களுடைய தலைமைத்துவம் மிக கடுமையாக பாடுபட்டது. இந்த வடக்கையும் கிழக்கையும் பிரித்துக் கொள்ள வேண்டும் அல்லது இணைந்த வடகிழக்கில் தென்கிழக்கு அழகை பெற்றுக் கொள்வதற்காக, அதே போன்று கரையோர மாவட்டத்திற்காக பாரிய பிரயத்தனங்களை எடுத்து பெரும் பேசுகின்ற போது அதனை மிக முக்கியமான ஒரு விடயமாக முன்வைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்று பேசப்படுகின்றது எங்கு, பெரும் பேசுவதெல்லாம் எதற்காக என்று விமர்சையற்று போய் கொண்டிருக்கின்றதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதே போன்று அபிவிருத்திகள் சம்பந்தமாக பார்க்கின்ற போது அந்த கட்சியிலே இருந்து வெளியிலே வந்த எம்ஐ அன்வர் இஸ்மாயில் தொடக்கம் இன்று இருக்கின்ற ஒவ்வொரு விஷால் பதிவுதீன் அமைச்சர் அவர்கள், அதாவுல்லா முன்னாள் அமைச்சர் அவர்கள் போன்று இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு அமைச்சர்களும் மிக தெளிவான அபிவிருத்தியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று இன்று வரைக்கும் இந்த முஸ்லிம் காங்கிரஸ் மூலமாக எதிர்பார்க்கத்தக்க அதிகாரங்களை பெற்றிருந்தாலும் அதனுடைய அபிவிருத்தி திட்டங்களை அளவிடுகின்ற போது மிகவும் குறைவான அபிவிருத்தியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் கொண்டு வருகின்ற அபிவிருத்தியர்களுக்கு அவர்கள் பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் சொல்ல முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தலைவரை நாங்கள் மறக்காமல் இருக்கின்றோம். அமைச்சர் அன்வர் இஸ்மாயில் அவர்கள் கடந்த காலங்களிலே அவர் செய்து வைத்த அரசியல் ஊடாக அல்லது அரசியலை தாண்டி செய்திருக்கின்ற அபிவிருத்தி திட்டங்களுடைய அடையாளங்களை தவிர இன்னும் சில அடையாளங்கள் இருக்குதென்றால் அது சமூக ரீதியிலான அல்லது என்ஜிஓக்கள் மூலமாக வந்த அடையாளங்களை தவிர வேறு எந்த அடையாளங்களையும் எங்களுடைய கண்ணூடாக காண முடியவில்லை. வறுமனே பேர்களை சூட்டுகின்றதை தவிர வேறு எந்த நிரந்தரமான அபிவிருத்தி திட்டங்களையும் கொண்டு வருவதற்கு அவர்கள் ஒருபோதும் தயாரில்லை. அது மட்டுமல்ல, இன்று நீங்கள் பார்க்கின்றீர்கள் எங்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கின்ற தமணை கிராமத்தில் இருக்கின்ற மணிக்கூட்டு கோபுரத்தை போன்று எங்களுடைய மணிக்கூட்டு கோபுரம் அமைந்திருக்கின்றது. வரும் சுவரொட்டிகளும் பதாரோகமான பதாதைகளை தவிர வேறெங்கு எதுவுமே இல்லை. மேலுக்கு இருக்கின்ற நீங்கள் கடிகாரத்தை பாருங்கள், அது கூட ஒழுங்காக வேலை செய்வதற்கு வெற்றி போடுவதற்கு கூட வாய்ப்பில்லை என்று எங்களுடைய பிரதேச சபை செயலாளர் அவர்கள் எங்களிடம் கூறினார்கள். இந்த நிலைமைதான் என்று இருக்கின்றது என்றால் நிரந்தர அபிவிருத்தி சம்பந்தமாக சிந்திப்பதற்கு தெரியாமல் இருக்கின்றது அல்லது அவர்கள் வேண்டும் என்று செய்யாமல் இருக்கின்றார்கள் என்று அர்த்தம். எனவே நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவங்களை மிக கவனமாக பார்க்க வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான். சரியான தலைமைத்துவங்கள் இந்த உலகத்தில் எங்கு இருக்கின்றது என்று நாங்கள் தேட வேண்டி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول وأولي الأمر منكم நீங்கள் அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அவனுடைய தூதரை பின்பற்றுங்கள், உங்களுடைய சமூகத்திலிருந்து ஒரு தலைமைத்துவத்தை பின்பற்றுங்கள். அந்த தலைமைத்துவம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் முரணாக இருந்தால் நீங்கள் மீண்டும் அல்லாஹ்வின் அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் திரும்பிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்துக்கு அமைவாக நாங்கள் தெளிவான ஒரு தலைமைத்துவம் தேட வேண்டி இருக்கின்றது. கட்சியை பாதுகாப்பது என்றால் கட்சி ஒன்றும் குர்ஆனோ ஹதீஸோ அல்ல, கட்சி ஒன்றும் மார்க்கம் அல்ல. எனவே நாங்கள் அந்த கட்சியை வளர்க்குவதற்காக எங்களுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டிய அவசியப்பாடு எங்களுக்கு இல்லை. ஒன்றில் கட்சியின் மூலமாக எங்களுக்கு மறுமை லாபம் கிடைக்க வேண்டும் அல்லது இந்த உலகத்தினுடைய லாபம் கிடைக்க வேண்டும். இது ரெண்டும் இல்லாத விடத்து இந்த கட்சிக்கு பின்னால் போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே நாங்கள் இன்று மிக தெளிவாக சில தலைமைத்துவங்களை தெரிவு செய்திருக்கின்றோம். அந்த தலைமைத்துவத்தின் ஊடாக நாங்கள் இன்று பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் அத்தனையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். மர்ஹூம் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்கள் எந்த இலக்கை நோக்கி பயணித்தார்களோ அதே இலக்கை அடைவதற்காக முஹம்மதே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்கை நாங்கள் அடைந்து விட வேண்டும் என்பதற்காக மிக தெளிவான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான பாதையில் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.